ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர எங்கள் அப்பா அம்மா என்னை காஞ்சிபுரம் கூட்டின்னு போவா கூட்டின்னு போச்சு இது மாதிரி ஜபிச்சண்டே இருக்கணும் பெரியாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன் அது மாதிரி ஜபிச்சன் போய் பெரிவாவை பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு இன்னைக்கு எங்கள் அப்பா தெய்வத்தின் குரல் வாங்கி கொடுத்து இதை படிச்சு கதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால எங்கள் அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தோட பெரிவா கிட்ட ஆரம்பிக்கிறேன் தெய்வத்தின் குரல்ல முதல் பக்கம் பிள்ளையார பற்றி தான் இருக்கு விநாயகரை பத்தி இருக்கு பெரிவா என்ன சொல்றானா பிள்ளையார் அப்படிங்கிறவரை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அது மாதிரி கூப்பிட்ற வழக்கம் வேற எங்கேயுமே அது மாதிரி அவரை பிள்ளையார்னு சொல்ல மாட்டான் பிள்ளைன்னா பையன் அப்படிங்கிற அந்த இது வருது அவர் மரியாதையோட பிள்ளையார்னு கூப்பிடுறோம் பார்வதி பரமேஸ்வரா வந்து ஜகத்துக்கே மாதா பிதா அவாளோட முதல் பிள்ளையான பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்றா இவருக்கு பெருசா கோவில் கட்டணும் ஆஹ் பெரிய கோபுரம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பெரிய பிள்ளையார் ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியவர் எந்த திருமணைக்கு போனாலும் அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார் எந்த மரத்துக்கடியில போனாலும் பெரிய மரம் ஒண்ணு இருந்தா அதுக்கு அடியில பிள்ளையார் உட்காந்துட்டு இருப்பார் ஒரு நதி கரைக்கு போனா அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார் அதனால பிள்ளையார் நமக்கு ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியவர் முருகனும் அவளோட புள்ளதா ஆனா அவரை குமரன் அப்படின்னு கூப்பிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா அவரை குமரன்னு கூப்பிடுறது உண்டு நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து குமரக்கடவுள் அப்படின்னு கூப்பிடுவோம் ஏன்னா அவர் வந்து சின்ன பையனா பாக்குறோம் முருகன் இன்னும் சின்ன பையனா பாக்குறோம் ஆனா பிள்ளையாரை வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் அவரை பெரியவரா பாக்குறோம் அது மாதிரி நமக்கு அது மாதிரி ஒரு பாவம் வந்துடுறது அதனாலதான் பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறோம் அவரோட தும்பிக்கை இருக்கு இல்லையா அதுவே வந்து ஒரு பிரணவத்தோட ஷேப்ல இருக்கு அப்படிங்கறது பெரியவா சொல்றா அதனால அவர் வந்து அந்த பிரணவாக்காரத்தோட ஒரு தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பெரிவா வந்து சொல்றார் ஒரு வாட்டி பாட்டி வந்து பிள்ளையாருக்கு பூஜை இருந்தாலாம் அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு கிளம்பின் இருந்தாலாம் பாட்டிக்கு வந்து பூஜை பண்றச்சே யாரும் வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது ரொம்ப மெதுவா நிதானமா சந்தோஷமா பூஜை பண்ணுவாலாம் அப்படி டீடைல்டா பூஜை பண்ணுவாலாம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலாம் அப்போ இவா ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்கோ நம்ம கைலாசம் வரைக்கும் போகணும் சீக்கிரம் கிளம்புவோம் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்லாம் அவ பாட்டி சொன்னாலாம் நம்ம கைலாசம் போகணுங்கிறதுக்காக இங்க இருக்கிற பிள்ளையார் என்னால் அப்படியெல்லாம் வந்து சரி இன்னைக்கு இவ்வளோதான் பூஜை அப்படின்ட்டு கிளம்ப முடியாது நான் நல்லா டீட்டெயில்டா பூஜையை பண்ணிட்டு தான் வருவேன் உங்களுக்கு பொறுமை இருந்தா இருங்கோ இல்லாட்டி கிளம்புங்கோ அப்படின்னு சொன்னாலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் பார்த்தாலாம் இவா இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாலாம் கிளம்பின உடனே என்னாச்சா அவ்வை பாட்டி நல்ல நிதானமா சந்தோஷமா பூஜைய முடிச்சாலாம் முடிச்ச உடனே அங்கேருந்து பிள்ளையார் முன்னாடி வந்தாரா அவரோட தும்புக்கையால அவ்வளவு பாட்டியை எங்கேயிருந்து தூக்கினாலாம் நேராக கைலாசத்துல கொண்டு வந்து உக்காத்தி வச்சுட்டலாம் அது மாதிரி உக்காத்தி வச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேருமான் பெருமாள் நாயனாரும் வந்தாலாம் அங்க அவ ரெண்டு பேரும் அவ்வை பாட்டி அங்க பாத்துட்டும் சொன்னாலாம் திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிறது அங்க பாடினாலாம் அருணகிரிநாதர் இதை வந்து அங்க திருப்புகழில வந்து அவர் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாராம் இது மாதிரி விநாயகர் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா நிறைய லீலைகள் பண்ணிடுவார் அவை பாட்டி வந்து பிள்ளையார பார்த்து பாடினது தான் விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்புறம் விநாயகர் மூர்த்தி அவரோட உடம்ப பார்த்தா அவரை வந்து அப்படியே எங்கேயான அவரோட மூர்த்தியை பார்த்தா நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாமா அவருக்கு என்ன கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு பார்த்தா ஒரு வாட்டி ஈஸ்வரன் கிட்ட வந்து உங்க தலையை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் அது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து அதனால்தான் நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறோம் ஏன் ஏன் தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தேங்காய்க்கு மூணு கண்ணு இருக்கு சிவனுக்கு மூணு கண்ணு இருக்கு இல்லையா அதே மாதிரி தேங்காய்க்கு மூணு கண்ணு இருக்கு அந்த தேங்காய செதற விட்டா அதாவது நமக்கு எதிர் இருக்கிறதுல முக்கியமோ அதுதான் நம்ம சுவாமிக்கு கொடுக்கணும் அது மாதிரி நம்ம தலை தானே நமக்கு இருக்கிறதுல முக்கியம் அந்த மாதிரி சிவனுக்கு வந்து சிவனோட தலையை வந்து ஆஃபர் பண்ற மாதிரி அதை வந்து விநாயகருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம தேங்காய உடைச்சு பிள்ளையாருக்கு கொடுக்குறோமா அது தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா இதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற ஒரு வழக்கம் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வழக்கம் அதை எடுத்து நல்ல வேகத்தோட உடைக்கிறச்சே என்ன ஆகுது தூள் 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 தூளா விழறது இல்லையா அப்போ அது யாருக்கு போனோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் போகணுமா இது பெரியவா சொல்றா அவர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல சாத்துர் மாசியம் நாகப்பட்டினத்துல இருந்தாராம் அப்போ ஒரு குழந்தைகிட்டே இருந்து அவர் இதை கத்துண்டாராம் அங்க என்ன ஆச்சா பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு வந்தா ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து சுத்தி வந்து நின்றுவாளாம் அந்த தேங்காய் உடைச்சா அவ மேலேயே திரிக்கிற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி பக்கத்துல வந்து நின்றுண்டு அதை உடைச்ச உடனே டமாடமாடமாலன்னு வந்து எடுத்துட்டு போயிடுவாளாம் இது மாதிரி பண்றச்சே சில பேர் வந்து அங்கே கைங்கரியக்காராலாக இருந்தா இல்லையா அவள் ஏய் போப்போ இங்கே நிற்காத பெரியவா மேல புழுந்துருவாளோன்னு அவளுக்குலாம் பயமா பெரியவா மேலே பற்றுவா பெரியவா மடியா இருப்பாள் இல்லையா பெரியவா மேலே பற்றுவா பெரியவா மேல விழுந்துருவான்னு பயமா அதனால போ 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 அப்படின்ன உடனே ஒரு குழந்தை வந்து அங்கேருந்து கேட்டுதான் நாங்கள் எதுக்கு போகணும் பிள்ளையாருக்கு இங்கே தேங்காய் உடைச்சா யாருக்கு அந்த தேங்காய் குழந்தைகளுக்கு தானே அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த தேங்காய் கொடுக்காம நாங்கெல்லாம் போயிட்டா அப்போ யார் அந்த தேங்காவை எடுத்துப்பா அப்படின்னு வந்து அந்த குழந்தை திருப்பி கேட்டுதான் அந்த கைங்கரிகாரால அப்பதான் பெரியவாளுக்கு புரிஞ்சுதான் ஆமா இவாளுக்குதானே அது வந்து கிடைக்கணும் சுவாமிக்கு நெவியம் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு தான் அதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து இங்க சொல்றா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேங்காய் அப்புறம் அவர் இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்றாருன்னா இந்த தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு தத்துவமும் இருக்கான் இந்த தேங்காய் மாதிரி அதோட ஷெல் இருக்கு இல்லையா எவ்வளோ ஹார்டா இருக்கும் அது மேல் பகுதி வந்து எவ்வளோ ஹார்டா இருக்கும் அது மாதிரி நம்மளோட ஈகோ நான் நான் இருக்கே நம்மளோட இது அது அந்த ஷெல் மாதிரி அது ஒரு போடு போட்டா அதுலேருந்து எப்படி அந்த இளநீர் ஸ்வீட்டா வருது அது மாதிரி நம்மளோட மனசு வந்து மனசுக்குள்ள இருக்கிறது ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ரொம்ப இனிமையா இனிமையானவா நம்மளோட அந்த ஸ்வீட்னஸ் அப்பதான் வெளிப்படும் நம்மளோட அந்த தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கரிச்சே ஹே பிள்ளையாரப்பா என்னோட இந்த ஈகோ இதே மாதிரி செதறட்டும் எனக்குள்ளே அந்த இனிமையான அந்த குணங்கள் வெளில வரட்டும் அப்படின்னு வேண்டிண்டு நம்ம பிள்ளையாரு தேங்காய் உடைக்கலாம் அவரோட உடம்ப பார்த்தா ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளையாரோட உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அவருக்கு யானை முகம் பெரிய தொப்பை அதுக்கப்புறம் உடம்பு பெருசு ரொம்ப ஸ்வீட் இல்லை பிள்ளையார் பார்க்கறதுக்கே அவருக்கு ஸ்தூல காயர் அப்படின்னு வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா மலை மாதிரி இருக்கு அவரோட உடம்பு ஆனா அவர் ஒரு குழந்தை அதுதான் வந்து இதோட அர்த்தமா அப்ப குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா குழந்தை எல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணுமா குழந்தை எல்லாம் வந்து அப்படியே சோனியா இப்படி ஒல்லியா இருக்கக்கூடாதான் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றா அதே மாதிரி சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒல்லியாதான் இருக்கணுமா சன்னியாசி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க கூடாது அப்படின்னு பெரியவா சொல்றா ஏன்னா வயசாக வயசாக நம்மளால ராத்திரியில ரொம்ப சாப்பிட முடியாது நம்ம ராத்திரியில ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் குறைச்சுட்டே வந்துடும் நம்மளோட சாப்பாடு ஆனா குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது நல்லா சாப்பிடணும் அதை காட்டுறதுக்கு தான் அவர் கையில எப்பவுமே மோதகத்தை கையில வச்சுட்டு இருக்காராம் இன்னொரு ஒரு விஷயம் பிள்ளையார பத்தி பார்த்தோம்னா அவர் யானை மாதிரி இருக்கார் யானை மாதிரி முகம் மட்டும் கிடையாது அவரோட உடம்பே பார்த்தா யானை மாதிரி இருக்கு ஆனா அவரோட வாகனம் எப்படி இருக்கு இது நூன்றுக்கு ஒரு மூஞ்சூர் ஏன் எப்படி இருக்கு மத்தவாள்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தேன்னா காலமாடு அதுக்கப்புறம் ஆஹ் ஐயனாருக்கு குதிரை நம்ம பெருமாளுக்கு கருடன் இது மாதிரி அவாவா அவாவாலோட உடம்புக்கு தந்தா போல ஒரு வாகனத்தை வச்சுட்டு இருக்கா ஆனா இந்த பிள்ளையார் மட்டும் ஒரு மூஷிக்கத்தை வச்சுட்டு இருக்காதே ஏன் இது வந்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆல அப்படின்னு பார்த்தா நம்ம வாகனத்தை வச்சு நம்மளோட வாகனத்தோட சைஸை வச்சு நம்ம கடவுள் வந்து தன்னோட ஆஹ் டிசைட் பண்றது இல்லை அதாவது இவர் ரொம்ப பெரிய ஆள் இவர் எவ்வளவு பெரிய கார் வச்சுட்டு அப்படின்னு நம்ம இப்ப சொல்லிக்கிறோம் இல்லையா அது மாதிரி கிடையாது கடவுளுக்கு அது மாதிரி கிடையாது அவர் எதை எடுத்திருந்தாலும் அது ஈக்குவலா தான் பாப்பார்னு காட்டுறது ஒரு விஷயம் இன்னொன்னு ஒன்று அந்த மௌ அந்த மூஷிக்கத்துக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை கொடுத்துட்டார் பிள்ளையார் இன்னொரு விஷயம் அவர் எப்படி அது மேல ஏறுவார் அப்படின்னா அவர் தன்னோட வெயிட்ட அத்துணூண்ட காக்கிடுவாராம் அவர் உடம்பு வேணா பாக்குறதுக்கு பெருசா இருக்குமே தவிர அவரோட வெயிட்டை அவரால் அத்து நூண்டுக்கு குறைச்சிக்க முடியுமா தட் ஒரு மூஷிக்கத்துக்கு மேல கூட அது கூட ஹர்ட் ஆகாம அவ்வளவு ஜாலியா அது மேல அவரால் சவாரி பண்ண முடியுமா அது மாதிரி பிள்ளையார் அது நமக்கு காட்டுறாராம் அதே மாதிரி அது எவ்வளவு ஈஸியா அது வந்து அந்த மூஷிக்கத்துக்கு மேல எங்க வேணா போவாரோ அதே மாதிரி அவர் ரொம்ப ஈஸியா நம்ம மனசை திறந்தோம்னா உடனே உள்ள வந்து உட்காந்துருவார் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ஒரு பகுதி ரொம்ப பிடிக்கும் ராவணன் வந்து ராம ராமாயணத்துல சொல்றா குரங்குகளுக்கு வால் ரொம்ப பிடிக்கும்னு அது மாதிரி இந்த மயிலுக்கு தன்னோட தோகை ரொம்ப பிடிக்குமா ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு ஒரு பகுதி ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது மாதிரி இங்க யானைக்கு தந்தங்கள் ரொம்ப பிடிக்குமா அந்த தந்தத்தை எப்பவுமே ரொம்ப நல்ல பாதுகாத்து அது அந்த மாதிரி இருக்காச்சே மகாபாரதம் எழுதிருச்சே அந்த தந்தத்தையே உடைச்சு பிள்ளையார் எழுதினாராம் ஏன் அது மாதிரி பண்ணார் அப்படின்னா அந்த மகாபாரதம் அவ்வளவு தர்மம் நிறைஞ்ச ஒரு காவியம் அந்த தர்மம் நிறைஞ்ச காவியத்தை எழுதுறதுக்கு என்னோட தந்தம் எவ்வளவு ப்ரெஷியஸ் எனக்கு அது போனாலும் பரவாயில்ல இந்த காவியம் தடைப்படக்கூடாது அப்படின்னு அவர் உட்காந்து எழுதினாராம் மகாபாரதத்தை இது மாதிரி அந்த தர்மத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்னு ஒரு பக்கம் காட்டுறார் இன்னொரு பக்கம் அவரால் வந்து அந்த தந்தத்தை உடைச்சிக்காம அது பண்ண முடியாதுங்கிறது இல்லை பிள்ளையாருக்கு வேணும்னா அவருக்கு டக்குன்னு எது வேணா கையில வரும் அவரால எழுத முடியும் இதை ஜஸ்ட் நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக அந்த மகாபாரதத்தோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக அவர் இதை பண்ணாராம் அதே மாதிரி ஒரு அசுரன் இருந்தாலாம் அந்த அசுரனை அவரோட தந்தத்தால கொண்டுட்டாராம் பிள்ளையார் ஸோ ஒரே தான் அந்த தந்தம்ங்கிறது ஒரே தான் அதை கொள்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் பேனாவாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிள்ளையாரு காமிச்சிருக்கார் நம்ம நிலாவை பார்த்தாலோ இல்ல கடலை பார்த்தாலோ இல்ல ஒரு யானையை பார்த்தாலோ நமக்கு டயர்டாகவே ஆகாது எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து அந்த நிலாவை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கலாம் இல்ல அந்த கடலை ரசிக்கலாம் இல்ல ஒரு யானை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் அது மாதிரி டயர்டே ஆகாதுன்னா அது பிள்ளையார பார்த்தாதான் அவ்வளோ அழகா இருப்பாராம் அவரை வேணா நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறச்சு இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்கோ அவரை பார்த்தா நமக்கு டயர்டே ஆகாது வாட்டி ஒரு ராட்சசன் இருந்தானா அந்த ராட்சசனுக்கு பேர் பண்டாசுரன் அவன் விக்னம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கு போட்டு அம்பாலோட சேனைய வந்து அவனோட சண்டை போடுறதுக்கு வர விடாம வந்து தடுத்துட்டானா உடனே சிவன் வந்து பார்வதியை பார்த்து ரொம்ப ஆசையா பார்த்தாராம் ஒரு மந்தஹாசமா ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து பார்வதி பரமேஸ்வராலோட பிள்ளை அப்படிங்கிறதுனால தானே நம்ம பிள்ளையார்னு கூப்பிடுறோம் அவர் வந்து இந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி அந்த அசுரனை கொள்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாராம் அது மாதிரி நம்ம எந்த சுவாமியை நம்ம வேண்டிக்க போறோம்னாலும் இப்ப தெய்வத்தின் குரலே நம்ம வந்து சொல்ல போறோம் இல்ல கேட்க போறோம் ஆஹ் நம்ம பெரிவால வேண்டிக்க போறோம் அப்படின்னாலும் முதல்ல பிள்ளையார்கிட்ட குட்டிண்டு பிள்ளையாரப்பா நான் இது மாதிரி ஒரு ஜேர்னில இறங்கியிருக்கேன் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிண்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த பிள்ளையார வேண்டிக்கிறது மட்டுமே என்னோட லைஃப் அப்படின்னு வேற எந்த சுவாமியும் நான் வேண்டிக்க மாட்டேன் எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறவாளுக்கு அந்த ஒரு பிராக்டிஸ்ல இருக்கிறவாளுக்கு காணாபத்தியம் அப்படின்னு பேரா அந்த பிராக்டிஸ்க்கு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அதே மாதிரி நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் இல்லையா ஏன் நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம்னு தெரியுமா இதுவும் பெரியவா சொல்லியிருக்கா ஒரு வாட்டி பிள்ளையார் என்ன பண்ணாரா அவர் ரொம்ப விஷமம் பண்ணிட்டு இருப்பார மகாவிஷ்ணு கிட்டேர்ந்து அவரோட சக்கரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாராம் எங்க ஒழிச்சு வச்சுட்டார் அப்படின்னா அவரோட வாய்க்குள்ள போட்டுட்டாரு அவருக்கு சாப்பிட பிடிக்கும் இல்லையா எதை எடுத்தாலும் வாயில போட்டுருவார் இவர் இவரோட சுதர்சன சக்கரத்தையும் எடுத்து வாயில போட்டுட்டாராம் இப்ப இவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது இவர்கிட்ட போய் கண்ணா குடுறானா இன்னும் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க போறாரு என்ன பண்றது அப்படின்னு மகாவிஷ்ணு யோசிச்சாராம் சரின்னு சொல்லிட்டு அவரோட நாலு கையாலையும் அவரோட காதை பிடிச்சுட்டு த தத்தாபத்துக்கான வந்து மகாவிஷ்ணு டான்ஸ் ஆடினாராம் இவர் இது மாதிரி ஃபன்னியா டான்ஸ் ஆடுறாருன்னு பார்த்த உடனே பிள்ளையார் ஹான்னு சிரிச்சாராம் அவர் சிரிக்கரைச்சு அந்த சுதர்ஷன சக்கரம் வாயிலேருந்து வெளில வந்து விழுந்து விடுத்தான் அப்போ அந்த அப்பதான் வந்து அவர் அந்த சுதர்ஷன சக்கரத்தை திருப்பி எடுத்துட்டாராம் மகாவிஷ்ணு இவரை சிரிக்க வச்சு எடுத்துட்டாராம் அது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து நம்ம தோப்பு காரணம் போடுறச்சே வந்து இது மாதிரி மகாவிஷ்ணு இது மாதிரி பண்ணாரே அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம தோப்பு காரணம் போடலாம் பிள்ளையாருக்கு அது ரொம்ப பிடிக்குமா அதை பார்த்தா சிரிப்பாரா நம்ம எல்லாம் பண்ற தொப்பு கரணத்தை பார்த்தா சிரிக்கலாம் தானே நம்மளும் பண்றோம் இதுல வந்து இது ஆக்சுவலா ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையா தொற்பி கரணம் அப்படின்னு இந்த தொற்பின்னா என்னன்னா கையால கரணம்னா காது கையால காதை பிடிச்சுட்டு நம்ம உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறோம் இல்லையா அதுக்குதான் தொற்பிக் கரணம் அப்படின்னு பேரா அதுதான் நம்ம இப்படி சொல்லி சொல்லி தோப்புக்கரணம் கரணம் அப்படின்னு ஆயிடுதான் அது மாதிரி நம்ம பிள்ளையாரோட ஆசீர்வாதத்தால பிள்ளையார்கிட்ட வேண்டிண்டு நம்ம எல்லாரும் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற இந்த பெரிவாளோட இந்த புஸ்தகத்தை நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன் நீங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர